Hi friends, welcome back to my channel. இன்னி நான் உண்டாக்காம் போனது, ஒரு ஓட்டப்பான் உண்டாக்காம் போனது. மலப்புற ஏரியையில் உண்டாக்கும் நானே ஓட்டப்பம். அதினைட்டு நான் டெண்டரக்லாம் சாரி வெள்ளத்தில் இன்னல ராத்திரி குதிருத்து வெச்சதானது. அது நமக்கு இப்போலன் அரைச்சிருக்க இதிலேக்கு நான் 2 தவி சோருட்டிருக்கின்னது இது கூடி இந்த பகுதி சோரு நான் பியையில் இட்டு உடுக்கின்னுடு இதிலேக்கு நான் எடுத்து வெச்சிருக்கின்னும் ஒரு அரைக்கப்பு கோக்கனட் எடுத்து வெச்சிருக்கின்டு இது நான் பகுதி இட்டு உடுக்குவானம் இது வெள்ளம் சேர்த்து நமக்கு நல்லது போல அரைச்சு வரா நல்லது போல அரியும் தேங்கையும் சோறு ഞാൻ அரைச்செடுத்துட்டு ரெண்டு தவணையாயிட்டാണ് ഞാൻ அரைச்செடுத்தது இதுபோல நல்ல குறுகன அரைச்சிருக்கணும் ஓவர் வெள்ளம் சேர்க்கணும் நம்ம இட்லி மாவு இல்லையா ஆ ஒரு பருவத்தினாயிட்ட ஆயிருக்கணும் அரைச்சிருக்கிறது அதுல நல்ல கட்டி அரைச்செடுத்தோம் காரணம் இதிலேக்கு இனி எக்கும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்க்கணும்டா இப்பை மாவு இத்திரையும் கட்டியிலானு இருக்கின்னது நீ இதிலேக்கு நமுக்க ஆவிசம் உள்ள உப்பு சேர்த்து உடுக்க நல்லது போல இலக்கியனி சேசம் இதிலேக்கு நான் ஒரு இ தவிக்கு ஒரு ஒன்னர தவி நல்ல தெலச்ச வெள்ள உழிக்கின்னுடு தெலச்ச வெள்ளம் தன்னை வேணே இது மாவு ஒன்று வேவாம் வெண்டிட்டாவு உழிக்கின்னது நல்ல தெளச்ச வெள்ள ஒழிச்சி மாவில் நல்லது போல மிக்ஸ் செய்யாம் அதினி சேசம் இதிலேக்கு நான் 2 எக்கு சேர்த்து உடுக்குந்துண்டு செரிய எக்காயதுவுண்டானு நான் 2 அண்ணன் சேர்க்கின்னது நீ இது நல்லது போல மிக்ஸ் செய்யாம் எக்கு மாவு நல்லது போல மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும் இது நல்ல மிக்ஸ் ஆயினி சேசம் இதிலேக்கு நான் இ ஸ்பூனினு 2 ஸ்பூன் வெளிச்சென்ன சேர்க்கின்னு இப்போ மாவின்டி உள்ளிலி சேர்க்கணம் கண்ணம் நம்மல இது சட்டியில் உண்டாக்கும் பார் சட்டியில் நம்மல எண்ணை உண்ணும் சேர்க்கின்னில்லா அதுகுண்டான மாவின்டி உள்ளில எண்ணை உள்ளிச் சொடுக்கின்னும் நம்மடு மாவு மல்லது போல மிக்ஸ் ஆக்கி எடுத்துட்டு இனி நமக்கு சுட்டெடுக்கம் அதினாய்ட்டு ஞான ஒரு ஓட்டப்பச்சட்டி கியாஸில் வச்சிட்டு ஓணாக்கி வச்சிட்டு இது இப்போ அத்தியாவசியம் நல்ல போல சூடாயிட்டு நல்ல சூடாகி வந்துட்டு இதுலேக்கு நமக்கு ஒழிச்சு கொடுக்காம் மாவு ஒழிச்சு கொடுக்காம் லோ ஃப்ளேமிலான ஞான இட்டிருக்கிறது ஈ தவிக்கு ரெண்டு தவியான ஞான ஒழிச்சு கொடுக்கிறது இங்கே ஒழிச்சதின் சேஷம் நடுக்கு பதுக்கனி ஒன்று ப்ரெஸ் செய்து கொடுக்கும் இனி இது நமக்கு ஏர் போகாத்த ஒரு மூடி கொண்டு அடைச்சு வைக்காம் இவ்வளோ ஞாபக ஏர் போகாண்டிக்கானாய்ட் இது ஹோளின் அப்படி ஒரு ஃபோயில் பேப்பர் வச்சிட்டு அடைச்சு கொடுத்துட்டு இதுபோல் நீங்களும் செய்து நோக்காம் நமக்கு ஈ ஓட்டப்பம் ரெடி ஆயோ நோக்காம் ஆ இப்போ ரெடி ஆகி வந்துட்டு இது நமக்கு இதுபோல எடுக்காம் இப்போ ஓட்டப்பம் நல்ல சோஃப்டாய்ட்டு சென்டரிலக்கே இங்கே பொங்கி வந்துட்டு இனி இதுபோல அடுத்தது நமக்கு ஒழிச்சு கொடுக்காம்
മൂടി വെക്കാം. അപ്പോൾ നമ്മുടെ ഓട്ടപ്പം ഒക്കെ ഞാൻ റെഡി ആക്കി എടുത്തിട്ടുണ്ട്. ഇതൊക്കെ ഞാനൊരു പ്ലേറ്റിലോട്ട് എടുത്ത് വെച്ച് ബാക്കിയുള്ള മാവ് ഞാൻ എടുത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. ഇനി കുറച്ച് കഴിഞ്ഞിട്ടേ ഞാൻ ഉണ്ടാക്കത്തുള്ളൂ. അപ്പം നമ്മുടെ ഓട്ടപ്പം എല്ലാം നല്ല റെഡി ആയിട്ടുണ്ട്. നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ട് വന്നിട്ടുണ്ട് ഓട്ടപ്പം. ഇതിൻ്റെ ബാക്ക് വശം കണ്ട് ഓട്ടപ്പത്തിൻ്റെ ഒട്ടും കരിഞ്ഞിട്ടും ഒന്നുമില്ല. നല്ല വൈറ്റ് കളറിൽ തന്നെ നമുക്ക് കിട്ടും. ചൂട് കാരണം കൈ പിടിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഇത് മുറിച്ച് ഞാൻ കാണിക്കാം. എന്താ വളരെ സോഫ്റ്റായിട്ടാണ് ഉള്ളു ഉരിക്കുന്നത്. ഇതിൻ്റെ ഉള്ളുവശം കണ്ടത് വളരെ സോഫ്റ്റായിട്ട്. എല്ലാവരും ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കണം. ഈ ഓട്ടപ്പം നല്ല ടേസ്റ്റാണ്. ഇത് നല്ല ബീഫ് കറിയുടെ കൂടെയും എഗ് റോസ്റ്റിൻ്റെ കൂടെയും എഗ് കറിയുടെ കൂടെയും ഒക്കെ കഴിക്കാൻ പറ്റിയ നല്ലൊരു ഡിഷാണ്. എല്ലാവരും ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കണം. ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യണം, കമൻറ്റ് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം. അപ്പോൾ അടുത്ത വീഡിയോയുമായി കാണുന്നവരെ എല്ലാവർക്കും താങ്ക് യു.